இது செல்லோ ஜெட்டா ஜெல் மற்றும் ஜெட்டா பால். இந்த பெண்ணுடைய ப்ரைஸ் ₹35. ரெண்டு பெண்ணுமே பார்க்குறதுக்கு சேமாக தான் இருக்குது, ஆனால் ரீஃபில் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். ஜெல் பெனில் 0.7 ரோலர் டிப் கொடுத்துருக்காங்க, பால் பெண்ணை பொறுத்த வரைக்கும் 0.5 ஸ்லிம் டிப் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பெண்லேயும் ஜம்போ சைஸ்டு ரீஃபில் கேட்ரேஜ் இருக்குது, அதாவது ரீஃபில் ஜம்போ சைஸில் இருக்குது. இந்த பெண்ணுடைய டிசைன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செல்லோ பெண்ணுக்கு இந்த பெண் இந்த டிசைன் இதுக்கு முன்னாடி கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிஐசி அவங்க செல்லோவை வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் கொண்டு வர்றது நல்லாவே இருக்குது. ஆனால் இதில் பல்கி கிரிப் இருக்குது. ஸோ ஒரு சிலருக்கு பல்கி கிரிப் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றவங்க இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப பெரிய கிரிப் இருக்கும்போது ரொம்ப நேரம் எழுதும்போது கை வலிக்கும்னு சொல்லுவாங்க சிலர். ஆனால் இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஜம்போ ரீஃபில் கிட்டத்தட்ட பென்டல் எனர்ஜிலுக்கு காம்படிஷனில் தான் இந்த பெண்ணை கொண்டு வந்திருக்காங்க செல்லோ. ப்ரைஸ் பாயிண்ட்டும் 35. ஸோ ரோலர் டிப் கொடுத்துருக்காங்க, அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ஏன்னா ரோலர் டிப்பில் எழுதும்போது நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும் ஒரு ஜெல் பெண்ணுக்கு. பால் பெண்ணுக்கும் அதே மாதிரி ஜம்போ ரீஃபில், ஆனால் 0.5 டிப் கொடுத்துருக்காங்க. இந்த ஜெட்டா ஜெல் எழுதுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. 0.7 அப்படின்னு சொன்னாலும் அந்தளவுக்கு போல்டாக இல்லாமல் ஸ்லிம்மாக தான் இருக்குது இம்ப்ரெஷன், அதனால் பேக் இம்ப்ரெஷனும் கம்மியாக தான் இருக்குது. ஜெட்டா பால் பெனில் 0.5 டிப் ரொம்ப ஸ்லிம்மாக எழுதுது. ரொம்ப ஸ்லிம்மாக எழுதுகிற பெனில் ஜம்போ ரீஃபில் கொடுக்கும்போது மோஸ்ட்லி பால் பென் பாதி எழுதும் பாதி ரீஃபில் முடிகிற டைமில் தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் எழுதும்போது. ஸோ இது பல்கி ரீஃபில் அப்படின்றனால ரொம்ப நாள் நம்மளால் வந்து ஒரு நல்ல ஹேண்ட் ரைட்டிங்கை இதில் கொண்டு வர முடியும். பேக் இம்ப்ரெஷன் ஜெல் பெண்ணுக்கு பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருக்குது, ஏன்னா இது ஒரு ஸ்லிம்மான ரைட்டிங் உள்ள பெண் மாதிரி இருக்குது. பால் பெண்ணை பொறுத்த வரைக்கும் டார்க் இங்க் இருக்கிறனால பேக் இம்ப்ரெஷன்ஸ் லைட்டாக இருக்குது. இந்த ஜெல் பெண்ணில் ஓரளவுக்கு குயிக் ட்ரை ஆகுது, வாட்டர் ப்ரூஃப் அந்தளவுக்கு இல்லை. 34 ருபீஸ்க்கு நல்ல பெண் கொடுத்துருக்காங்க செல்லோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.